ஹாய் ஹலோ வணக்கம் நாடி வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன கதை செக்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் நாங்கள் என்ன கதை செக்மெண்ட் செய்யலை தெரியும் தான், கொஞ்சம் டைம் இல்லாமல் போனதுனால எங்களுக்கு செய்ய கிடைக்கல. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு வந்திருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக், ஆனால் மிச்சம் பேசப்படாத ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன் அடிக்ஷன். ஸோ இன்னைக்கு என்னோட டபுள்ல பேச வந்திருக்கிறது வந்து யாரும் வேற யாரும் இல்லை, லெனினோ. ஹாய். ஸோ ஓகே லெனினோ, இன்னைக்கு நாம் போன் அடிக்ஷனை பற்றி கதைக்க போகிறோம். ஸோ இது இது என் தங்கச்சி, போன் அடிக்ஷனை பற்றி கதைக்க போகிறோம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த இந்த போன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து இதை வந்து மத்தியில் ஒரு சொசைட்டியில் முன்னாடி வந்து ஆனால் இதை வந்து பெருசாக பேச எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல இந்த ஒரு டாப்பிக்கை பேச எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த போன் அடிக்ஷன் பற்றி ஒரு சின்ன ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் அவங்க தலையில் போட்டு போகலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் காய்ஸ், இதில் நிறைய விஷயங்கள், போன் பற்றின விஷயம், போன் எப்படி உருவாகினது, போன் இப்போ இருக்க நிலம, போன் எக்ஸிஸ்ட் பண்ணணுமா இல்லாட்டி அதை ஃபுல்லாகவே நாங்கள் இல்லாமாக்கணுமா அப்படின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேச போகிறோம். ஸோ போன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, போன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1600களில் ஃப்ரான்ஸில் அவர் இடத்துல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் யோசிக்கல, என்னடா போனை நம்ம டெய்லி ஃபோனில் தானே பார்க்குறோம், 1600களில் எங்கே மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் போன் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸில் மொபைல் ஃபோனில் ஸ்டார்ட் ஆகலை, இது அந்த காலத்துலேயே நாவல்ஸில் ஸ்டார்ட் ஆகின ஒரு விஷயம். 1600களில் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு நாவலில் தான் இந்த போன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பதிவாகிச்சு. அந்த புக்கோட பேர் கூட மெமரிஸ் ஆஃப் வுமன் ஆஃப் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிற ஒரு நாவலில் தான் இந்த போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஊட்டப்பட்டது. அதாவது அதை வாசிக்கும் போது தான் அந்த போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அன்றைக்கி தெளிவாக்கப்படுது. ஸோ இது ஃபஸ்ட்டில் இது ஃபஸ்ட்டு எல்லாமே மொபைல் ஃபோனில் வந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து ரீடர்ஸ் இதை வாசித்து எடுத்துக்கொண்டு விட்ட ஒரு விஷயம் தான் இந்த போன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ போன் வந்து அந்த காலங்களில் ஸ்டார்ட் பண்ணதுக்குங்க, இப்போ வந்து போன் ஆக்சஸ் வந்து நிறையவே கூடி இருக்குது. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 300 பிசிஸில் பிசியில் இருந்த ஒரு ராஜாவுக்கு நியூடிட்டிக்கு இருந்த ஆக்சஸை விட அதிகமான ஒரு ஆக்சஸ் வந்து இப்போ ஒரு 13 இயர் பாய்க்கோ ஒரு கேர்ளுக்கோ இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கலாம், நார்மலாக இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா போனுன்ற விதம், போனுன்ற வளர்ச்சி விதம் அண்ட் அது எப்படி வந்து சொசைட்டிக்கு சொசைட்டியில் எவ்வளோ பெரிய பாட்டாக வளர்ந்து வந்திருக்குன்றது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ போன் வந்து சொசைட்டியில் உண்மையிலே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லாட்டி அது ஃபுல்லாகவே நெக்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயமான்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். ஸோ சிலவங்களுக்கு வந்து போன்ன்ற விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து போன்ன்றது அது ஒரு உணர்வு தானே, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு உணர்வு தானே, ஸோ அது இருந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேசிக்கலி போன் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். ஸோ போன்னால் வந்து ஒரு யங்ஸ்டர் போன் பார்க்குறதாலையும் போன் வந்து நார்மலாக அதை பற்றி அதை பார்க்கக்கூடிய ஒரு டைமையும் விட கூட பார்க்குறதால என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? ஓகே, ஸோ பார்த்தோம் நான் வந்து போன் அடிக்ஷன் அப்படின்னு ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அதாவது கூகுள்ட வார்த்தை பாடுகளின் படி ஒரு வீக்கில் 24 மினிட்ஸுக்கு மேலே போன் பார்த்தா வந்து அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஒரு நபர் 24 மினிட்ஸுக்கு மேலே ஒரு வீக்கில் பார்த்து அடிக்ட் ஆகிறாங்க. அதெல்லாம் எங்கே நடக்குது சரியா? அதெல்லாம் கூகுளில் தான் எழுதப்பட்டிருக்கு. பட் இது தான் உண்மையான ஒரு கால்குலேஷன் படி, இது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு சராசரி ஒரு மனிதன், ஒரு 13 வயது மனிதன் வந்து நம்ம மொபைல் ஃபோனை குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? மொபைல் ஃபோன் வந்து எல்லோட கையிலையும் இருக்குது. அண்ட் இந்த காலகட்டத்தில் வந்து மொபைல் ஃபோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான, ஒரு தனிநபருக்கு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து மொபைல் ஃபோனை குற்றம் சொல்லவும் முடியாது. அதே மாதிரி இந்த ஃபோனை அடிக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்னு சொல்லும் போது, ஆக்சுவலி வந்து அது அடிக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு தனிநபருக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த உணர்வை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கொள்றதுன்னு சொல்லி சொல்கிறது, இந்த உணர்வை, அதாவது இந்த பாலியல் சம்மந்தமான இந்த உணர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கொள்றதுன்றது வந்து எல்லா ஒரு அங்கேக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படியா இருந்தாலுமே வந்து அந்த விஷயம் அடிக்ஷன் சொல்லி வரும்போது ஒரு ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து வாழ்க்கையில் நிறைய இடங்களில் வந்து பிரச்சனையாக வந்து அமையுது. ஸோ ஒரு ஒரு சின்னவங்களுக்கு, ஒரு லெட்ஸே ஒரு 18 வயசு குறைவானவங்களுக்கோ இல்லை கூடானுங்களோ, அது டசன்ட் மேட்டர், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போன் அடிக்ஷனுக்குள்ளே அவங்க போகும்போது அவங்களோட லைஃப்பில் வந்து பல சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், கிளினிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் என்னென்னா, போன் கூட பார்க்குறவங்களுக்கு வந்து நிறையவே மோட்டிவேஷன் லாஸ் இருக்குது. ஸோ லைஃப்பில் மற்ற ஆஸ்பெக்ட்ஸில் வந்து
அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண இல்லாமல் போகிறது. லெட்ஸே இப்போ 18 வயசு கீழேன்னு சொல்லி சொன்னால் தே மஸ்ட் பி ஸ்டடிங், படிக்கிறாக்கள், அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்களுக்கு படிப்பில் வந்து வார இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இல்லாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலுமே வந்து ஃபோன் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. அண்ட் அது ஒரு ஒரு ரிச்சான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போதைக்கு இருக்கிற காரணங்கள் என்னன்னு சொல்லி ஒரு 2-3 ஆய்வு நாங்கள் செஞ்சோம். ஓ, அதுவும் நம்ம கேட்டது வந்து வேற யாருக்கிட்டையும் இல்லை, மூச்செடுக்காத மூஞ்சி தெரியாத ஒரு நபர்கிட்ட தான் கேட்டோம். வேற யாரும் இல்லை, நாங்கள் கேட்டது சட்ஜிபிடிக்கிட்ட. ஸோ சட்ஜிபிடிக்கிட்ட கேட்டோம், போனிட அவசியம் என்ன, போனால ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ சட்ஜிபிடி சொன்ன சில விஷயங்கள்ல முதலாவது வந்து செக்ஸ் எஜுகேஷன். ஆமாம். ஸோ ஒரு ஒரு அஸ் யூ டோல் 18 வயசு கீழே ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே, அதாவது செக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உலகத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்காக அவங்க அந்த வீடியோஸ் பார்க்குறது அது எல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம். அதாவது அந்த அதை எடியூகேட் பண்ணுறது, அந்த செக்ஸ் எடியூகேட் பண்ணுறது வந்து இந்த பான் சைடு ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதுலேயும் வந்து செக்ஸ் எடியூகேஷன் என்ற விஷயம் வந்து ஸ்ரீலங்கன்ஸ், அதாவது எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட ஸ்ரீலங்காவில் இருக்கிற யூத்துக்கு வந்து ரொம்பவே அவங்க வந்து இன்டர்நெட்ல இந்த செக்ஸ் எஜுகேஷன் என்ற விஷயத்தை தேடி போறதுக்கான காரணம், முக்கியமான காரணம் வந்து வீட்டில் இந்த செக்ஸ் என்ற விஷயத்தை பத்தி கதைக்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து போன்ன்றது வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு தீங்கான ஒரு விஷயம் மாறுது. பட் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு இந்த போன்னால் வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெளிவாகுது. ஸோ கியூரியோசிட்டி அவங்க ஃபீட் பண்ணிக்கிறதுக்காக வந்து போன்ற விஷயத்தை நிறையவே தேடி போகிறாங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து சில பேருக்கு இருக்க செக்ஷுவல் ஃபேண்டசிஸ், அதாவது சில பேருக்கு இருக்கிற செக்ஷுவல் நீட்ஸ், அதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து போன்ற விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சட்ஜிபிடி சொல்லுது. அதாவது எல்லை இல்லா எதிர்பார்ப்புகள்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா எல்லை இல்லா எதிர்பார்ப்புகள்னு சொல்லலாம். அதாவது அந்த வீடியோஸில் அவங்க பார்க்குற மாதிரியே வந்து அவங்க வந்து ரியல் லைஃப்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அதுவும் அவங்களுக்கு வந்து அவங்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்தால் எல்லையற்ற எதிர்பார்ப்புகள் உண்டாகிறதால ஒரு சராசரி நபருக்கு வந்து செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரியல் லைஃப்பில் கிடைக்காம போயிடும். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஒரு மனிதனாக பிறக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்படியா இருந்தாலுமே வந்து இந்த போன் இண்டஸ்ட்ரியால் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சாஃப்ட் ஒயிட் அண்டபிலி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் தேடி பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, போன் ஆக்ட்ரஸஸை வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வந்து கடல் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கலர் கலரான அழகான மீனெல்லாம் எடுத்து கடலோரமாக விற்கிறாங்க. ஒரு ஒரு விலங்கு என்ன சொல்கிறது, ஒரு பிராணிகள் மேலே ஒரு ஆசை இருக்கிற ஒருத்தரை வந்து ஒருத்தர் பார்த்தாருன்னா அதை விற்கிறத பார்த்தா எப்படியுமே தெரியும் அந்த மீனை கொண்டு போய்ட்டு வீட்டில் வச்சா அது எப்படியுமே சாக போகுதுன்னு. அப்படியா இருந்தாலுமே வந்து ஆக்கள் அந்த மீனை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் போயிட்டு அந்த செலரை வந்து தப்பு சொல்லலை. அது என்ன சொல்லி சொன்னால், அவரோட வீட்லேயும் 2 பிள்ளைகள் இருக்கும், இந்த மீனை விற்று வார காசில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இன்டர்வியூ பண்ண போன் ஆக்ட்ரஸஸில் வந்து இவங்க சொல்கிற ஒரு விஷயம், இந்த போன் இண்டஸ்ட்ரின்ற ஒரு விஷயம் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்க வந்து பசியால் செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது போன்ற தேவை வந்து இப்போ உங்களுக்கு விளங்குதாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் சில பேரை ஒரு காப்பாற்றின ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் போன் இருக்குது. அப்படியா இருந்தாலும் ஒரு தனிநபராக யோசிக்கும் போது போனிட பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன், அதான் அது அந்த அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாங்கள் பார்த்த ஒரு இன்டர்வியூவில் அந்த கேர்ள், அந்த பெண்மணி வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாமல், தந்த குடும்ப சூழ்நிலையினால் வேறு எதுவுமே செய்ய முடியாத ஒரு காரணத்தினால தான் வந்து அவள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து அதில் அந்த நம்ம பார்க்குற அந்த பான் வீடியோஸில் இருக்கிறவங்களும் கூட வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ செய்கிறதுக்கு தூண்டப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அதில் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். அதை கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உனக்கு வேறு எதுவுமே பொழப்பு கிடைக்கலையாடா இதுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி அவங்கவுங்க சூழ்நிலை சில நேரங்களில் எப்படி இருக்குது தள்ளப்படுது. அப்படியா இருந்தாலுமே ஒரு தனியான ஒரு ஆளா, உங்களுக்கு மூளை இருக்கிற ஒரு ஆளா யோசிக்க போகக்குள்ள வந்து உங்களோட டைம், உங்களோட லைஃப்பில் கிடைச்சிருக்க இயர்ஸ், உங்களோட லைஃப்பில் கிடைச்சிருக்க ஒவ்வொரு செகண்டையும் எப்படி செலவழிக்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அப்படி வரும்போது வந்து
லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வெளியில் போயிட்டு ஒரு வாக் எடுக்கிறதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியை பர்சியூ பண்ணுறதோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை போய் தேடி படிக்கிறதோ, இன்டர்நெட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் தேடி படிக்க இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்றத வந்து நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். என்ன நினைக்கிறேன்? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனிநபருக்கு வந்து அவரோட வாழ்க்கை பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கூகுளில் இது மட்டுமே இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னும் கடந்து போகிறதுக்கு இருக்குது, பார்க்குறதுக்கும் நிறையா இருக்குது. பட் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் ஸ்டக்காகி அடிக்ட் ஆகி இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகிறோம் இல்லையா? அதை பற்றி இன்னும் நம்மளை சுற்றி வரைக்கும் விஷயத்தை நம்ம பார்க்காம இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் ஆன விஷயம், அதுதான் பெரியவே ரொம்ப பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து இந்த பான் அடிக்ஷனில் இருக்கு ஒரு தனி நபருக்கு. ஸோ நீங்கள் யோசிங்க, உங்களோட டைமை, உங்களோட ஒவ்வொரு செகண்டையும், உங்களோட ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒரு நாளில் 24 hours உங்களுக்கு இருக்கிற நேரத்தை வந்து நீங்கள் எப்படி செலவழிக்கணும்? போனில் செலவழிக்கிறதா, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு விஷயத்த செலவழிக்கிறதா, ஆர் இதுக்கு அடிக்ட் ஆகி நீங்கள் வெளியே வர முடியாமல் நீங்கள் இப்போ அதில் கூட அடிக்ட் ஆகி கூட டைம் செலவழிக்க போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். ஆல்சோ உங்களுக்கு போன்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி சொன்னால் தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேசஸ் வேர் யூ கேன் கெட் ஹெல்ப். ஜஸ்ட் சர்ச் ஆன் யூடியூப் ஹவு டு ஓவர் கம் போன் அடிக்ஷன் சொல்லி தேடி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு ஃப்ரெண்டும் எனக்கு ஓப்பன் அப் பண்ணி சொன்னது, இப்படி தான் போன் அடிக்ஷனில் இருந்தேன், ஸோ நான் வெளியில் வந்துட்டேன், இதே மாதிரி இந்த ஸ்டோரியை நான் வெளியில் ஷேர் பண்ணணும், பட் ஷேர் பண்ணால் என்ன தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்கிறேன். யா, ஸோ அதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. அண்ட் ஆல்சோ வி டோன்ட் என்கரேஜ் போன் பார்க்கறது, என்கரேஜ் பண்ணலை பட் பாருங்கள், பார்க்காதீங்க. ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சரி ஒரு சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பயப்படாமல் வெக்கப்படாமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த வீடியோ நாங்கள் அந்த டாப்பிக்கை நாங்கள் அடுத்த வீடியோவில் கொண்டு வரோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும். நான் லெனினோ அண்ட் ஜெரமாய்.